அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை வந்து எங்களோட கனெக்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்க் பண்ணாலுமே பத்தாது. ஸோ உங்களுக்கு பெரிய 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 நன்றி 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 சார். ஏன்னா நீங்கள் பண்ணது வந்து என் லைஃப்பில் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நான் அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் என்ன என்ன இருக்கோ, ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன் அப்படி தான் நான் இருந்தேன். இன்றைக்கி நான் சிரிக்கிறேன், என் ஹார்ட் ரொம்ப லேஸாக இருக்குது. மற்றவங்க என்ன கோவப்படுத்தினாலுமே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நம்மளோட ஒர்க்கை பார்க்குறோம். ஸோ அது அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட டோட்டல் லைஃப் அடுத்து இப்போ மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசன் வந்து நீங்கள் மட்டும்தான். அது ரொம்ப 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 நன்றி சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அறிவித்த மாதிரி ஜூலை 10, 2023 டு ஜூலை 30, 2023 வரைக்கும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைனில் நடக்க இருக்குது. அதோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய நேரப்படி 4 to 5 ஆன்லைன் ஜூமில் தான் நடக்க இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேட்ச் நடந்ததோட ஆடியோ ஃபீட்பேக்ஸ், அந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்ற ஆடியோ ஃபீட்பேக்ஸ் www.amsouls.com AM மீன்ஸ் அழைக்கிறான் மாதவனோட ஷார்ட் ஃபார்ம், AM சோல்ஸ் SOULS.com அப்படின்ற கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு 9087808808 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்றைய தலைப்பு எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தெரியும் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நவகிரகம். சில பேர் வந்து போயிட்டு விளக்கு போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் போய் சுற்றி வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கடைபிடிப்பீங்க. இந்த நவகிரகத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே சில சட்டங்கள் என்பது உண்டு. எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமுதாய சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சமுதாய சட்டம் அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் வயலேஷன்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணீங்க அப்படின்னா, சட்டத்துக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை புறம்பாக செஞ்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படும், இந்த மாதிரி சில தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் சமுதாய சட்டம் அப்படின்றதுக்குள்ள வந்துடும். அப்போ என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், நவகிரக சட்டம், இறை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இறை சட்டத்துக்கு கீழே தான் அந்த பஞ்சபூத சட்டமும் இருக்குது, இந்த நவகிரக சட்டமும் இருக்குது. அப்போ இந்த நவகிரக சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு மனிதன் இங்கே பிறப்பெடுப்பதற்கான காரணமே அவனோட கருமா அப்படின்ற அடிப்படையில் தான். ஏன்னா ஒரு பிறப்பு என்பது நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. எந்த வயிற்றில் பிறக்க போகிறோம், யார் கூட பிறக்க போகிறோம், நம்ம கூட யார் யார் பிறக்க போகிறாங்க, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தீர்மானம் நம்மளால் பண்ண முடியாது. இதற்கு முன்னால் நீங்கள் செய்த கரும வினைகளுக்கு ஏற்றாற் போல அந்த பிறப்பு என்பது கொடுக்கப்படுது. ஓகே, அப்போ ஒரு காலகட்டத்தப்பையும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு திசை வந்ததுங்க என்னோட லைஃபே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு என்னன்னா, இந்த சனி திசை வந்தது என்னோட லைஃப் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. 7.5 சனி வந்தது, ஐயோ 7.5 வருஷம் போட்டு என்னை பாடா படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சில பேர் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ராகு திசை வந்துச்சுங்க சூப்பராக என்னை வளர்த்து விட்டுருச்சு, சனி திசை வந்தது என்னை சூப்பராக வளர்த்து விட்டுருச்சு, 7.5 சனி வந்துச்சுங்க, எப்பயுமே நான் எனக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த 7.5 சனியில் தான் நடந்தது, வீடு கட்டினேன், கல்யாணம் நடந்துச்சு, அதே மாதிரி எந்தெந்த சம்பவம்லாம் என்னோட விஷயத்தில் டிக் பண்ணக்கூடிய அளவுக்கு, பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்குதோ அது எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேள்விப்படுறோம். அப்போ என்ன சனி கிரகமாக இருக்கட்டும், இல்லை ராகு கிரகமாக இருக்கட்டும், இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும், சிலருக்கு வந்து சில விஷயங்களை வந்து நல்லதாக பண்ணுது, சிலருக்கு வந்து கெட்டதாக பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் செஞ்ச கருமை வினைகளுக்கு ஏற்றாற் போல, நீங்கள் என்ன டெபாசிட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல இந்த நவகிரகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு வேணுன்ற விஷயத்த கொடுக்குது. அது தீயதாகவும் இருக்கலாம், அது நல்லதாகவும் இருக்கலாம். இது என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனைகள் கிடையாது, அது சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த நவகிரகத்துக்கான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன அவங்களுக்கான பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறானா, அப்போ அதை சமநிலைப்படுத்துறதுக்கு நீ ஒரு விஷயத்த ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் வந்து இங்கே இருக்கணும். அப்போ அதை தான் வந்து நம்ம பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் யாருனால வருது அப்படின்னா, நம்ம செஞ்ச செயல்களால் தான் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, அப்போது இப்போ குருவால் பாதிப்பு அப்படின்னா என்ன பண்ணணும், குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ குரு அப்படின்னா டீச்சரு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான், எல்லாருமே குருவாக தான் சொல்லுவோம். அப்போது அந்த குருவோட பாதிப்பு இருக்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த முன் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இப்போ சூரியனால் பாதிப்பு அப்படின்னா, சூரியன் சம்மந்தப்பட்ட கிரகம், அதோட காரகத்துவம் என்னன்னா, தந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வரும், உயர்ந்த அதிகாரிகள் அப்படின்றது வரும். அப்போ உயர்ந்த அதிகாரிகளுக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்கக்கூடாது,
தந்தைக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்கக்கூடாது. அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து வெளியே வந்துடலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு, அது சுட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பது உண்டு. இப்போ சந்திரன் அப்படின்னா உணவு சம்மந்தப்படுத்தி வரும், தாய் சம்மந்தப்படுத்தி வரும். அப்போ தாய்க்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகம் உண்டு. டெய்லி நீங்கள் அதை கேட்டுட்டு வர 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 கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்கள் ஈஸியாக விடுபட முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லோரும் சொல்லக்கூடியது இந்த ஜாதக ரெமெடி அப்படின்னு சொல்லக்கூடியதுமே வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை தான். இப்போ குரு பாதிப்பு அப்படின்னா போய் வஸ்திர தானம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, இதை கொடு அதை கொடு அகத்திக்கிற கொடு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அதனால் ஒரு மனிதன் எப்பொழுது கொடுக்கக்கூடிய தன்மைக்கு முழுமையாக வரணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைக்கு உங்களோட அந்த சில துர்க்குணங்களை விளக்கிட்டு நீங்கள் இந்த ஆன்மீக பாதையில் போகும்போது இந்த கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களை டிராவல் பண்ண வைக்கும். என்னதான் உங்களோட டெபாசிட் படி கர்மாவோட டெபாசிட் படி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றிருந்தாலும் அது நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு வழி இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் அது நடத்தி கொடுக்கும். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இறைவனை சரணாகதி அடைதல் அப்படின்றது. அப்போ இறைவனை சரணாகதி அடைகிறது அப்படின்றது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட துர்க்குணங்கள் போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இறைவன் அப்படின்ற ஒரு மெட்டீரியலை நீங்கள் தொற்றுவீங்க. ஒரே ஒரு விஷயம், இறைவன் 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 அப்படின்ற ஒரு விஷயம் எந்நேரமும் உங்களோட மனதில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நவகிரக சட்டம் என்பது. அப்போது இறைவன் உங்களை மொத்தமாக பார்த்துப்பாரு, உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.